அனைத்து துறைகளிலும் இந்தியா வேகமாக வளரும் சூழல் உருவாகியுள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் பாஜக சட்டப்பேரவை அலுவலகத்தை கே பி ராமலிங்கம் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் பொருளாதாரத்தில் போட்டியிடும் அளவிற்கு இந்தியா உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக சட்டப்பேரவை அலுவலகம் திறக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், வரும் 27-28 ஆகிய தினங்களில் பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிவதாக கூறினார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் மாவட்ட அளவிலான இயற்கை விவசாய திட்டம் குறித்த கருத்தரங்கம் தோட்டக்கலை இணை இயக்குநர் ஷிபிலா மேரி தலைமையில் நடைபெற்றது. இயற்கை விதைகளை பயன்படுத்தி நஞ்சில்லா உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இந்த கருத்தரங்கில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள் விவசாயிகளால் காட்சிப்படுத்தப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உத்தரப்பிரதேசத்தின் முன்னோடி விவசாயிகள் தோட்டக்கலைத்துறை அலுவலர்களுக்கு வாழை சாகுபடி குறித்த பயிற்சி கடந்த 4 நாட்கள் நடைபெற்றது. இதில் வாழை இலை உற்பத்தி, ஏற்றுமதி, விற்பனை, அதிலிருந்து கிடைக்கும் வருமானம் குறித்து அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த முகாமில் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய மூத்த விஞ்ஞானிகள் மோகன சுந்தரம், கிரிபாசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக சிந்தனை நாள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தொடங்கி வைத்தார். சாரண சாரணியர் இயக்கத்தின் தந்தை பேடன் பவுலின் பிறந்த நாள் உலக சிந்தனை நாளாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளைச் சேர்ந்த சாரண சாரணிய இயக்க மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலகத்தில் மானக் மந்தன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாற்காலிகள் குறித்த விவாதம் நடைபெற்றது. அலுவலக பணிகள், கூட்டங்கள், கூட்டு நடவடிக்கைகளில் பணி நாற்காலிகளின் வடிவமைப்பு அம்சங்கள் அலுவலகத்தின் பயனர்களின் நல்வாழ்வு மற்றும் செயல்திறனில் முக்கிய பங்காற்றுவதாக இந்த கலந்துரையாடலில் கூறப்பட்டது. சென்னை பஸ் செயலியை ஆப்பிள் மொபைலிலும் பயன்படுத்தும் வகையில் மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையின் அனைத்து மாநகர பேருந்துகளிலும் அதன் வருகையை தெரிந்து கொள்ளும் வகையில் சென்னை பஸ் செயலி ஆண்ட்ராய்டு மொபைல்களில் பயன்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது ஆப்பிள் மொபைல்களிலும் பயன்படுத்தும் வகையில் செயலியை போக்குவரத்துத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். திருவண்ணாமலை அருகே டிராக்டர் மீது கார் மோதியதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். திருவண்ணாமலையிலிருந்து கீழ்பெண்ணாத்தூர் நோக்கி சென்ற கார் முன்னால் சென்று கொண்டிருந்த டிராக்டர் மீது மோதியதில் காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊரக பகுதிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்கும் வகையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பள்ளி கல்வித்துறைக்கும் சிவநாடர் அறக்கட்டளைக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலையில் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன், சிவநாடார் அறக்கட்டளை நிர்வாகிகள் சுந்தர் பானர்ஜி, அரசு உயர் அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கட்டம் 2, வழித்தடம் 3 மற்றும் 5 மெட்ரோ ரயில் நிலையங்களில் மின்தூக்கி மற்றும் நகரும் படிக்கட்டுகள் அமைக்கும் பணிகளுக்கான ஒப்பந்தம் ஷிண்ட்லர் இந்தியா பிரைவேட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் ஏற்பு கடிதத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இயக்குநர் ராஜேஷ் சதுர்வேதி ஷிண்ட்லர் இந்தியா பிரைவேட் நிறுவனத்திடம் வழங்கினார். ராமேஸ்வரம் தீவை சுற்றி கடலோர காவல் படையினருக்கு சாகச உணர்வை ஊக்குவிப்பதற்கு கடலில் பாதுகாப்பாக மீன்பிடிப்பதை குறித்த விழிப்புணர்வை மீனவர்களிடையே ஏற்படுத்துவதற்கும் கயாக்கிங் சாகச பயணம் 3 நாட்கள் நடைபெற்றது. மண்டபத்தில் உள்ள இந்திய கடலோர காவல் படையினர் ராமேஸ்வரம் தீவை சுற்றி 80 கிலோமீட்டர் வரை கயாக்கிங் சாகச பயணத்தில் ஈடுபட்டனர். என் வாக்கு என் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து நெல்லையில் சாரண சாரணியர் இயக்கத்தினர் கலந்து கொண்ட வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவ் தொடங்கி வைத்தார். இதில் நெல்லை, பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பள்ளிகளைச் சேர்ந்த சாரண சாரணிய இயக்க மாணவர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் நடத்தப்படும் உமாஜின் 2024 தொழில்நுட்ப பங்களிப்பாளராக ஆஸ்திரேலியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையே தொழில்நுட்பத்துறையில் வலுவான நல்லுறவு உள்ளது என்பதற்கு சான்றாக இந்த அறிவிப்பு அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மெட்ராஸ் கால்நடை கல்லூரியில் இந்திய கால்நடை வளர்ப்பு மேலாண்மை சங்கத்தின் 30வது ஆண்டு கூட்டம் இன்று நடைபெற்றது. அண்ணா உள் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குஜராத்தில் உள்ள தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாளர் சுஜித் சாகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பருவநிலை மாற்றத்தை திறம்பட எதிர்கொண்டு கால்நடை வளர்ப்பில் மேம்படுவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது.